அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசிக்கு எப்படி இருக்கும், கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி நேயர்களே. ஏன்னா இது நாள் வரையில் ராசிக்கு 5 இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பேரு தாங்க 5 இடத்துல இருந்தாரு, குருவுடைய பார்வை கிடைச்சது கன்னிராசிக்குன்னு சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட 1-6 காலம் குருவால கன்னிராசிக்கு பிரயோஜனம் இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா 5 எப்போ அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று கும்பத்துக்கு போனாரோ அப்பவே அதிலிருந்தே இந்த கன்னிராசிக்கு பாதிப்புகள் அதிகமாக மாறிவிட்டது. அப்போ 5 இடத்துல இருக்கிறவர்களும் ஒரு விதமான பார்வையாகவும், 6 இடத்துக்கு சென்றதால பாதகத்தையும் இந்த குரு பகவான் கன்னிராசிக்கு செஞ்சாருங்க. அப்புறம் எப்படி அதுல வந்து வளர்ச்சி இருக்க முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது, மீண்டும் அந்த குரு பகவான் 6 இடத்திற்கு சென்று மறைகிறார். கன்னிக்கு 6-8 அந்த குரு பகவான் அமர்கிறார் என்று சொல்கின்ற பொழுது, கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய பக்தி அதிகரிக்க வேண்டும், வழிபாட்டு முறைகள் அதிகரிக்க வேண்டும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கன்னிராசி நேயர்களே, கவனம் தேவை என்பதைத்தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில நல்லா நடந்திருந்தது வந்த பிசினஸ் சாமி பக்கமா இருந்தது, நானே எதிர்பார்க்கல, நல்ல வளர்ச்சி இருந்தது. ஆனா பாருங்க, இந்த ஆகஸ்ட் மாசத்திலிருந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தலைகீழான ஒரு மாற்றத்தை கன்னிராசிக்கு ஏற்படுத்தி இருக்கும் அந்த குருவுடைய வக்ரம். ஆனாலுமே கூட கன்னிராசி நேர்களே, 6 இடத்திற்கு குரு சென்றாலும் அவர் நார்மல் பொசிஷன்ல இருக்கிற வரையிலும், தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில நார்மல் பிசினஸ் உங்களுக்கு இருக்கும், நார்மலான வருமானம் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்கு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் கன்னிராசி நேயர்களே. ஏன்னா இந்த 6 இடத்துல இருக்கக்கூடிய குருவால எதையும் பதற்றத்தோடு செய்யாதீர்கள், எதையும் அவசரம் அவசரமா பண்ணாதீங்க. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஒரு அட்வைஸ் பெற்று அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ முதலீடுகளோ அல்லது புதிய தொழிலோ புதிய முயற்சிகளை எடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கன்னிராசி என்பவர்களுக்கு சிவபெருமான் வழிபாடும் அல்லது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவான் வழிபாடும் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது.
கன்னிராசி அன்பர்களே, இன்னும் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலையில அதிகமாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். செய்கின்ற வேலையில சரியான வேலை ஆட்கள் உங்களுக்கு அமைவது கஷ்டம். அதே சமயத்தில் விசுவாசமான ஆட்கள், வேலையாட்களை நம்புறது அதை விட ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். எத்தனையோ கன்னிராசி அன்பர்கள் மனக்குழப்பத்திலையும் மன கஷ்டத்திலையும் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருப்பது உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பாதி 50% சுப பலன்களையும் 50% நார்மலான பலன்களையும் உங்களுக்கு தருகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது தொழிலாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், கல்வி படிப்பாகட்டும், வெளிநாட்டு போக்குவரத்தாகட்டும், வெளியில போய் படிக்கிறது, உத்தியோகம் சம்பந்தப்பட்டது, எல்லா இடத்திலும் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த கன்னிராசி அன்பர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா இந்த கன்னிராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சி அன்னைக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரத்தில் நிச்சயமா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசியில ரிஷபம் எப்படி இருக்கின்றதோ அதை போல, கடகம் எப்படி இருக்கின்றதோ அதை போல கன்னிராசியும் பிராயச்சித்த பரிகாரங்கள் கட்டாயம் குரு பெயர்ச்சி பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை, ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியை பொறுத்த வரையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கும், பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயத்தில் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குன்னா கொஞ்சம் நீங்க கவனமாக நடந்துக்கிறது நல்லது, விட்டு கொடுத்து போறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நீங்க விட்டு கொடுக்கறது தான் அந்த பிரிவினையை ஏற்படுத்துவதை தடுப்பதாக அமைகிறது. ஸோ ஃபேமிலியில ரொம்ப கவனத்தை செலுத்துங்க, அதிகமாக இன்ட்ரெஸ்டை கொடுங்க. அதே போல ஃபேமிலியை பொறுத்தவரை ஈடுபாட்டோட நடந்துக்கோங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னாக்கா சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல விற்கிறது, பணம் அதாவது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது, அல்லது சொத்தை விற்கிறதோ சொத்தை வாங்கிறதோ இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றீங்க, அந்த ரியல் எஸ்டேட்டோ பில்டர்ஸோ இருப்பீர்களே, ஆனால் அதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், புதிய கடன் வாங்குவது, புதுசா லோன் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குமே ஆனால் கன்னிராசி அன்பர்களே கவனம் தேவை. ரொம்ப அளவுக்கு அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். நம்மளால உங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ, எவ்வளோ உங்களால் கட்ட முடியுமோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த லோனை நீங்கள் வாங்குங்க. அதிகப்படியான கடன் சுமைகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பதவி உயர்வு ஒரு சில கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்த கன்னிராசி அன்பர்களே கவனம் தேவை. ஏற்கனவே உங்களுடைய முதலீடுகள்லாம் சிக்கல்ல மாட்டியிருக்கும் என்று சொன்னால் உங்க ஜாதகத்தை கொடுத்து அதெல்லாம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் உங்க ஜாதகத்தை கொண்டு ரெமிடி எடுத்துக்கிறது தான் சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 50-50 என்பதுதான் உண்மை என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதை போல குரு பெயர்ச்சி ஹோமம், குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், ராசி, ஏன்னா இதற்கான பிரார்த்தனை உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளுக்காக, வம்பு வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்காக, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், எதுக்காக நீங்கள் இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.